Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி ஸ்டஃப்ட் கேப்சிகம். கேப்சிகம் நம்ம எந்த டிஷ்ல சேர்த்தாலுமே ஒரு தனி டேஸ்ட் வந்துரும். இப்போ அந்த கேப்சிகம்லயே நம்ம ஒரு ஸ்டஃப்பிங் வச்சு சூப்பரான ஸ்டார்டர் தான் பண்ண போறோம். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு கிளாசி இந்தியன் குக்கிங். இப்போ இந்த சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ரெண்டு கேப்சிகம் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம மேலே இருக்க இந்த கிரவுன் பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ண போறோம். ஒரு கத்தி வச்சு ரவுண்டா இதை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டு கேப்சிகம்லயுமே ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நடுவுல இருக்க அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி ரவுண்டா வந்து கேப்சிகம் உடையாம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 6 பூண்டை வந்து பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனதை இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆக வேணாம், ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சுட்டு இதில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன், அதனால 4 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 2 சேர்த்தா போதும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்க்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தோசையில் வச்சு சாப்பிட்றதுக்கு, சமோசாக்கு, எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். இதுக்கு பதில் நீங்கள் பன்னீர் கூட சேர்த்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது நல்லா கூல் ஆகணும், கூல் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்க கேப்சிகமில் இதை வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். 1/4 நம்ம இதில் ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு நான் மேலே வந்து கொஞ்சம் பட்டர் சேர்க்க போகிறேன். பட்டருக்கு பதில் நீங்கள் சீஸ் இருந்ததுன்னா சீஸை கூட கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டுமே வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம மேலே அது சேர்க்க போகிறதுனால நம்ம 1/4 மட்டும் இந்த ஃபில்லிங்காக வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு பேன் எடுத்து அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து ஷேலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம இந்த பேனில் வச்சுட்டு அது மேலே பட்டரும் சேர்த்து மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடிட்டோன்னா அடியில் வந்து நல்லா வெந்துடும், அந்த பட்டரும் வந்து மெல்ட் ஆகி வந்துடும். இப்போது அடிபாகம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேன்லேயே இதை திருப்பி விட்டு இந்த சைட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த தோல் சுருங்கி வர டைமில் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப ஃபுல்லாக வந்து சுருங்கக்கூடாது, ஓரளவு ஹாஃப் குக்டாக இருந்தால் தான் அந்த கேப்சிகமோட க்ரன்ச்சினஸ் ரீட்டைன் ஆகும். ஸோ நம்மளோட இந்த கேப்சிகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 4 கட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லைனா ரவுண்டாக கூட கட் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.